சென்னையில் பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்களின் மருத்துவமனையில் பெண்களுக்கு ஏற்படும் அனைத்து குறைபாடுகளுக்கும் சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு செல்லம்பா 9047044488. ஓம் நம சிவாய சிவாய நம. கோசாலிக்கு உதவி செஞ்சீங்கன்னா ஏழு ஜென்மம் புண்ணியம் கிடைக்கும். வராதி கோவில் கட்ட உதவுங்கள், உங்க வம்சம் தலைக்கும். ஓம் நம சிவாய சிவாய நம. நல்லமாக்கம் சிவன் கோவில். இவ்வளவு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, உங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு உதவி கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பக்தி டீம் மேக்கர்ஸ் அன்பர்களுக்கு வணக்கம். உங்கள் பிரபஞ்ச துரித ஆராய்ச்சியாளர் ராஜசூரியன் பேசுகிறேன். உங்களுக்கு காலையில் அதாவது வாழ்வியலை எப்படி தொடங்குவது, எப்படி முடிப்பது, ஒரு நாளைய பொழுது எப்படி ஆரம்பிப்பது, எப்படி முடிப்பது, இது ரொம்ப முக்கியம். இப்போ காலையில் முடிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப கஷ்டம் நிறைய பேர்த்துக்கு, ஏன்னா இரவில் வேலை செய்கிறவங்களுக்கு இது பொருந்தாது. ஆனால் வாழ்வியல் உண்மைகளை நான் சொல்லணும் இல்லையா, இதுதான் இப்படி தான் ஏன் வாழணும்னு நான் சொல்லணும், இது தெரிஞ்சுக்குங்க. அப்போது காலையில் அதிகாலையில் எழணும், அதிகாலை சுப வேலை, அதிகாலையில் எழுந்திரிக்கணும். வேறு ஒன்றும் இல்லை சார், காலையில் 3 மணிலிருந்து 5:30 இந்த டைம் வச்சுருங்க. இந்த டயத்தில் எல்லோரும் எல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க, அதை நீங்கள் அமைதியாக உட்காருங்க. இந்த வானம் இருக்கு இல்லையா, இந்த வானத்தை பாருங்கள் தயவு செஞ்சு, வானத்தை பார்க்கணும் கம்பல்சரியாக. நீங்கள் அதை பாரி பார்க்குறது கிடையாது, எல்லாமே இந்த செல்ஃபோன் வந்து அப்படினால குனிஞ்சிக்கிட்டே தான். அதாவது நிமிர்ந்த தமிழன்லாம் இப்போ குனிஞ்ச தமிழன் ஆகிட்டான் எல்லாருமே, அப்படி தான் ஆயிடுச்சு. அதாவது தோள்களை நிமிர்த்தி வீரநடை போட்டவர்களெல்லாம் செல்ஃபோன் வந்தவுடன் தலை குனிந்து நடக்க ஆரம்பித்தார்கள். அது பணிவு கட்டை பணிவாக போயிட்டுருக்காங்க. நான் காமினேட் பண்ணுவேன், நம்ம தமிழர்கள்லாம் ரொம்ப பணிவாயிட்டாங்க அப்படின்னு இப்படிலாம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அதிகாலை நேரத்தில் இந்த சுபவேளையில் நீங்கள் எழுந்து அற்புதமாக தியானத்திலே உங்களுடன் நீங்கள் உட்காந்து நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே போகணும். அந்த மாதிரி தியானத்தை நீங்கள் மேற்கொண்டால் ஒரு விஷயம் நடக்கும். என்ன தெரியுமா நடக்கும், எங்கேயா பள்ளி கத்தும். இப்போ புரிஞ்சுங்க, சகுனம் என்பது உண்மை. இதெல்லாம் நீங்கள் அன்றைய காலத்தில் ஆராயணும். அந்த காலை நேரத்தில் எழுந்திருக்கீங்களே, கட்டலில் படுக்கிறவங்க இதை ஒன்று சொல்லிடுறேன். கட்டலில் படுக்கும் பொழுது நீங்கள் எந்திரிக்கும் போது வலது காலை கட்டை விரலை ஊனி எழ வேண்டும். பெரிய சுற்றம் அது, நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் அதோடைய அற்புதம் நான் உங்களுக்கு தெரியும். இடது காலை ஊனி எந்திரிக்கவே கூடாது, அன்றைய நாள் சரியாக இருக்காது உங்களுக்கு. வலது கட்டலிருந்து எழும் பொழுது வலது காலை, அதுவும் கட்ட விரல் பெருவிரலை முதலில் அழுத்தி எழுந்து இடது காலை வைத்து நடந்து பாருங்கள், அன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இது ஒரு விஷயம், இதெல்லாம் என்ன செஞ்சு பார்த்து தான் பேசணும் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அமைதியாக கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்க. வேறு உண்மை செய்ய வேணாம், தியானந்தமாக பேசாமல் உட்காந்துங்க. உட்காந்து இந்த வாசி ஓடுறது இல்லையா, அந்த மூச்சு காற்று இது மேலே ஞாபகத்தை வச்சுக்கோங்க, அவ்வளோதான் அமைதியாக. இப்போ அது மேலே வைக்க முடியல சார் எனக்கு அப்படின்னா, நீங்கள் வானத்தை பற்றி சிந்திங்க. இந்த மேகம் ஓடுறது போகிறது அப்படியே சிந்திங்க, உட்காந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு, வானம் ஓடுறது, காற்று அடிக்கிறது போகுது வருது, இந்த பறவைகள் பறக்குது போகுது, இதெல்லாம் சிந்திங்க. அப்படியே சிந்திச்சுட்டே இருங்க, கொஞ்ச நேரம் ஃப்ரீ பண்ணுங்கள். இதை மட்டும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பண்ணுங்கள் சார், போதும். அதுக்கப்புறம் எழுந்து காலை கடைகளை முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே ஒவ்வொன்றையும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே என்ன நடக்குது, முதல் வார்த்தை என்ன கேட்குது, அன்றைய நாளில் உங்கள் அம்மாவோ அல்லது உங்கள் தங்கச்சியோ முதல் அல்லது ஒரு ஃபோனோ முதல்ல என்ன பேசுகிறாங்க, அன்றைய நாளில் என்ன தகவல் வருது உங்களுக்கு, அந்த வார்த்தை என்ன வருது, ஏய் கொஞ்சமாக உனக்கு அறிவு இருக்கானே எவனாலும் பேசினாலும் வச்சுங்களேன், அன்றைய நாள் உங்களுக்கு உங்களை திட்டுகின்ற நாளாக அமையும். முதல் வார்த்தை நீங்கள் அறிகுறி இங்கே கண்டு சகுனம் பார்ப்பது என்பது பொருள், நான் அதை பற்றி பேச வந்துட்டுருக்கேன். அல்லது இந்தப்பா அந்த அவர் நேற்று நைட்டே வந்து கொடுத்துட்டு போனார், இதில் வந்து 10,000 ரூபாய் காசு இருக்குது, இதை கொடுக்க சொன்னாங்க, இருந்தால் வச்சுக்க, நான் நைட்டே கொடுக்காம போது நீங்கள் தூங்கிட்டேன் அப்படின்னு எழுந்தனே காசு வரும். சில பேர்த்துக்கு அவன் கொடுக்க சொன்னாலும் வரும், இப்படிலாம் வரும். இதை பற்றி ஆராயுங்கள், காலையில் என்ன தகவல் நமக்கு வருது, முதல்ல நான் சொல்ல ஃபஸ்ட் டைம் என்ன வருது, அண்ணே அந்த 2வது வீட்டுக்காரங்களுக்கு தேடிட்டு இருந்தாங்கண்ணே அப்படின்னு ஒன்று வரும். அப்போ நம்ம இப்படி நீங்கள் நினச்சிக்கணும், ஏதோ நீங்கள் என்னென்ன தப்புனீங்கன்னு உங்களுக்கு தெரியும், நம்மளே தேடுவார்கள், இன்றைய நாளில் நம்மளே தேடுவார்கள். அதாவது நீங்களோட ஒன்றி, அதாவது இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றி போயிட்டீங்கன்னா அது பேசிகிட்டு இருக்கு சார் உங்களோட, நல்லா புரிஞ்சுங்க. ஞானிகளோட இல்லை, ஒவ்வொரு மனிதனுமே ஞானி தான். ஞானி என்பவன் தனியாக வந்தார்ல சார், தன்னை உணர்ந்தவன் ஞானி. நீங்கள் உங்களை உணர்ந்ததே இல்லை, உங்களோட நீங்கள் இல்லவே இல்லையே சார், அதுதான் பிரச்சனையே. உங்களோ இப்போ நான் என்ன சொல்லிட்டு வரேன், காலையிலேருந்து உங்களோட நீங்கள் இருங்க, அதுதான் கண்ண மூணுங்க. ஒரு 10 நிமிஷம் இப்படி போயிட்டிங்கன்னா உற்று உற்று நோக்க நோக்க பிரபஞ்சம் உங்களோட பேசிகிட்டே இருக்கும்,
பிரபஞ்சம் அற்புதமாக தகவல் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள். நீங்கள் அதோட பயணிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் போயிட்டு உங்களுக்கே தோணும் அது, இங்கே வேண்டாம் இங்கே போகணும். இதெல்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்குங்க சார். பிரபஞ்சத்தோடு நீங்கள் இணைந்து விட்டால், இப்போ நான் இவ்வளவும் பேசிகிட்டு இருக்கேன், பிரபஞ்ச அறிவு தான். இந்த பிரபஞ்சம் தான் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, எல்லாமே பிரபஞ்சம் சொல்லுது. ஆக இதுக்கு புத்தகம் படித்து, அதாவது புத்தகம் படித்து தான் ஒரு விஷயம் பேசணும் இல்லை, நிறைய விஷயங்கள் புத்தியில் பிரபஞ்சம் சொல்லி உங்களுடைய புத்தியை தட்டி சொல்லி கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆகவே அதோட ஒன்றணும். இப்போ பள்ளி கற்றுது விஷயத்துக்கு வந்துடுறேன், என் அனுபவத்தை சொல்கிறேன். பள்ளி வந்து, பள்ளியிலே ரெண்டு வகை இருக்குது, கருப்பாகவும் இருக்கும் கொஞ்சம் வெள்ளையாகவும் இருக்கும். இந்த வெள்ளை பிள்ளை வீட்டில் இருந்தால் ரொம்ப விசேஷம், உங்கள் வீட்டில் இருந்தால் அடிச்சிடாதீங்க, வெள்ளை பள்ளி வீட்டில் இருக்கும். இந்த கருப்பு பள்ளி மரப்பள்ளின்னு சொல்லுவாங்க, அது வீட்டில் இருக்கக்கூடாது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இல்லை அப்படி இருந்தால் தப்பு ஒன்றும் இல்லை, ஏதோ நமக்கு வரக்கூடிய தீமைகளை அது காட்டுது ஒரு விஷயம் கரெக்டா. அதே மாதிரி எப்பொழுதுமே உங்களுக்கு நேராக பள்ளி சொல்லிடுச்சு, நேராக மட்டும் கத்திருச்சுன்னா அதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு பின்னாலோ உங்களுக்கு தலைக்கு மேலோ பள்ளி சொல்லிச்சுன்னு சொன்னால், பள்ளியோட சத்தம் கட்டிச்சுன்னா, உங்களுக்கு பின்னால் கட்டால் ரொம்ப ரொம்ப விசேஷம், தலைக்கு மேலே கட்டால் சூப்பர் விசேஷம், சக்ஸஸ், பயப்படணும் அவசியமே கிடையாது. இதுதான் விஷயம், இது ஒன்று, இது வந்து உண்மை. ரெண்டாவது பூனை பார்த்தீங்களா, நிறைய பேர் பூனை கொடுக்க போயிடுமா, கொடுக்க போனால் நல்லது. எதுக்கு நல்லது தெரியுமா, வளம் இருந்து இடம் போனால் நல்லது. வலது புறத்திலிருந்து இடது புறம் வாழ் நீண்ட பச்சு வளம் இருந்து இடம் போகணும். எப்படி எதெல்லாம் வாழ் நீளமாக இருக்கோ, அப்படி வச்சுங்க, நான் ஒவ்வொன்றும் பேச முடியாது, எதெல்லாம் வந்து வாழ் நீளமாக இருக்கோ இது புறம் வளம் இருந்து இடம் போகணும். எது எதெல்லாம் வாழ் குட்டையாக இருக்கோ அதெல்லாம் இடம் இருந்து வளம் வரணும். அவ்வளோதாங்க, நீங்கள் எங்கே போ இதெல்லாம் பார்த்துங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. வந்துட்டா அன்றைய நாள் இனிய நாளாக மிக சிறப்பாக இருக்கும். அற்புதம், ஆனந்தம்.